வணக்கம் தமிழர் தொலைக்காட்சி செய்திகள் வாசிப்பது ஜெயசந்தியா கோவை கிழக்கு மாவட்ட திமுக பொறுப்பாளராக மருதமலை சேனாதிபதியை நியமித்ததை தொடர்ந்து திமுக தொண்டர்கள் மாலை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் வர உள்ள நிலையில் கோவையில் திமுகவை வலுப்படுத்தும் நோக்கில் அம்மாவட்டத்தை கட்சி ரீதியாக ஐந்து மாவட்டமாக பிரித்து அதற்கு பொறுப்பாளர்களை திமுக தலைமை நியமித்தது இதில் கோவை கிழக்கு மாவட்ட பொறுப்பாளராக மருதமலை சேனாதிபதியை நியமித்தனர் தொடர்ந்து கிழக்கு மாவட்ட பகுதியில் உள்ள திமுக வார்டு உறுப்பினர்கள் மற்றும் திமுக தொண்டர்கள் சேனாதிபதிக்கு மாலை அணிவித்து வைத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து பேசிய கிழக்கு மாவட்ட பொறுப்பாளர் சேனாதிபதி திமுக பொறுப்பை நியமித்த திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்ததோடு கோவை மதுக்கரை பகுதியில் உள்ள சிமெண்ட் தொழிற்சாலையிலிருந்து அதிக புகை வருவதை கண்டித்தும் மேற்கு புற வழிச்சாலையில் நிலங்களை கையகப்படுத்திவிட்டு இழப்பீடு தராமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் மிகப்பெரிய அளவில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் வெள்ளலூர் பேரூர் கழக திமுக அவைத்தலைவர் ரத்தினசாமி நகர முன்னாள் செயலாளர் கண்ணன் நகர கழக துணை செயலாளர் சாரங்கபாணி மாவட்ட பிரதிநிதி ராஜ் ஒன்றிய பிரதிநிதி பாலச்சந்திரன் வார்டு செயலாளர்கள் மருதாசலம் முன்னாள் கவுன்சிலர் ஜெகதீஸ்வரன் மற்றும் மகளிர் அணி இளைஞர் அணி பாபுலால் பேட்டரி கனகராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர்